அதுதான் எங்கிட்ட சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் எதுக்கு வச்சிங்க அப்புறம் அடிக்கிற வேண்டி வரோம், இனிமேலாம் என்ன தொடர வச்சுக்காது, எனக்கு எதை செய்கிற வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது இவர் அடிங்க பஞ்சு மிட்டாய் ஒரு 50 kg பஞ்சு மிட்டாய் வந்து அடிச்சேன்னா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களும் ஐயோ தாக முடியல அப்படின்னுப்பாங்க. இவர் வந்து ஸ்வீட் வாங்கினார், அதாவது ஃப்ரெண்டு கடை ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ணாங்க, அப்படி பேக்கரி ஓப்பன் பண்ணாங்கன்ட்டு, அதை அங்கே ஆசிரமத்தில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி கட்டணும், இவங்களும் அங்கே தான் இருக்கேன்னுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ்லாம் இதுமாரி கொடுப்பாரு. அப்போது வந்து எங்கள் அத்தை வண்டி இந்த மாதிரி தான் கடத்தினாங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான் அவங்க எனத்துக்கு. நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை, நாலு பேர் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அப்போ அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் கஷ்டப்படுறாங்க, நம்மளை கல்யாணம் கஷ்டம் என்னங்க கஷ்டம் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைங்க அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டாங்க, எங்கள் அப்பா மன்னிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அப்புறம் இவர் வந்து வீட்டில் யாரும் இல்லைன்ற அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு. அவங்க அம்மா அப்பா வெளியே போயிருக்குன்னு சொன்னோடனே, வீட்டில் யாரும் இல்லை, நம்ம ஒய்ஃபு நமக்கு சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போய் கேட்பார். ஆனால் அவங்க நான் சமைச்சு தர முடியாது சொல்லிடுவாங்க. நீ சமைச்சு தரலன்னா நான் உனக்கு சமைச்சு தரேன் சொல்லிட்டு இவர் விதமாக செய்ய போகிறார். எனக்குன்னா நீங்கள் எதுவும் செய்யணும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவர் வகை வகையாக சிக்கன் மீன் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவார். சாப்பிட கூப்பிட போகிற முடிஞ்சிடும்.